சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே. பயணமாகுவோம் இயேசுவின் பாதையில், பயணமாகுவோம் இயேசுவின் பாதையில். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது அன்று. சிலுவை என்பது மீட்பின் சின்னமாக கருதப்படுகிறது இன்று. உலகம் மடமை என கருதியதை இறைவன் தனது மீட்பின் கருவியாக தேர்ந்தெடுத்து கொண்டார். சிலுவையின் பாதை கடினமானது, முக்கள் நிறைந்தது, பழுவானது, அவமானத்திற்கு உரியதுதான். ஆனால் அருள் நிறைந்தது, ஆற்றல் மிகுந்தது. மண்ணுலகம் இன்பத்தையும் கடந்து விண்ணக இன்பத்தை தரவல்லது. இறைமகன் இயேசுவும் பெருமைக்குரிய ஆதாயங்களை தேடவில்லை. மீட்புக்கான ஆதாரங்களையும் தடயங்களையும் தந்துள்ளார். ஆகவே சிலுவை அவரோடு சுமந்து அவர் வழியாக விண்ணகத்திற்கு பயணமாகுவோம். முதல் நிலை, தீர்ப்பும் திடமானதும். உன்னை புரிந்து கொள்ளாதவரிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மேல் என்று மரண தீர்ப்பை மௌனமாய் ஏற்றுக்கொள்கின்றார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரை தீர்ப்பிடாமல் வாழ அருள் புரியும். இரண்டாம் நிலை, பழுவும் பணிவும். பிறருக்கு சுகமாய் இல்லாவிட்டாலும் சுமையாய் இருந்து விடாதே. சுகமும் சுமையும் உன் கையில் என்று சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் சுமையை என் சுமையாய் ஏற்று சுமக்க அருள் தாரும். மூன்றாம் நிலை, சுயநலமும் பிறர் நலமும். விழுதல் என்பது வீழ்ந்தே கிடப்பதற்காக அல்ல, மாறாக எழுந்து முன்னேறி செல்வதற்கான முதல் படி என்று கீழே விழுந்து தன்னம்பிக்கையோடு எழுகிறார் இயேசு. ஜபம். அன்பு இயேசுவே, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை வழங்க அருள் தாரும். நான்காம் நிலை, தாய்மையும் தூய்மையும். தனிமை என்பது யாரும் இல்லாமல் இருப்பது அல்ல, நம்மை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் நமக்காக யாரும் இல்லை என்று உணர்வதே தனிமை. அத்தனிமையை தாய்மையால் நிறைவு செய்கிறார் அன்னை மரியாள். ஜெபம். தனிமையில் தவிக்கும் என் பெற்றோருக்கு நான் தாயாய் தந்தையாய் மாறிட அருள் தாரும். ஐந்தாம் நிலை, கனிவும் கரமும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே, ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே என்று சீமோனின் உதவியை பெறுகிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, என் உதவிக்காக ஏங்கும் உங்களுக்கு குறிப்பறிந்து உதவி செய்திட மனம் தாரும். ஆறாம் நிலை, விமர்சனமும் வீரமும். அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் என்று இயேசு தன் முகத்தை வெரோனிக்காவிற்கு பரிசாக அளிக்கின்றார். அன்பு இயேசுவே, உம்மால் உன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களில் மனிதநேயத்தோடு வாழ உள்ளம் தாரும். ஏழாம் நிலை, ஏழ்மையும் எழுதலும். உன்னை ஒரு கூட்டம் எப்படியாவது கீழே விழ வைக்க திட்டமிடுகின்றதா? அப்படியென்றால் சந்தோஷப்படும், ஏனெனில்
நீர் அவர்களை விடாமலே இருக்கிறாய் என்ற தூண்டுதலோடு எழுகின்றார் இயேசு. ஜெபம். வாழ்விழந்து வலிமை இழந்து வீழ்ந்து கிடக்கும் உள்ளங்களை உமது வல்லமையால் தூக்கிவிட அருள்தார். எட்டாம் நிலை, புண்ணியமும் புனிதமும். உண்மையான அன்புள்ள நெஞ்சம் யாரையும் காயப்படுத்தாது. தன்னை காயப்படுத்தி கொண்டது அன்பை புரிய வைக்க நினைக்குமே தவிர பிறரை காயப்படுத்தி பழி தீர்க்காது என்றுதான் பின்னால் அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, ஆறுதலின்றி தவிப்போருக்கு ஆறுதலாய் மாறிட ஆற்றல் தாரும். ஒன்பதாம் நிலை, சிகரமும் சிந்தனையும். எவரையும் தனக்கேற்ப மாற்ற நினைக்க வேண்டாம். அவர்கள் விரும்பியபடியே விட்டுவிடுங்கள். உங்களை புரிந்தால் திரும்பி வருவார்கள் என்று இறை நம்பிக்கையோடு மூன்றாம் முறை எழுகிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரை நான் அவர் இருக்கும் நிலையிலேயே புரிந்து கொள்ளும் அருள் தாரும். பத்தாம் நிலை, ஆடையும் அணிவித்தலும். என்னுடைய வேதனை சிலருக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு வந்தால்தான் அதனுடைய அனுபவம் புரியும் என்று ஆடைகளை கலைக்கப்பட்டவராய் மனம் கனந்து போய் நிற்கிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, வேதனையோடு வருபவர்களுக்கு நான் சோதனையாக இல்லாமல். ஜெபம். அன்பு இயேசுவே, வேதனையோடு வருபவர்களுக்கு நான் சோதனையாக இல்லாமல் வேதனையாக நீங்கும் மருந்தாக மாற அருள் தாரும். பதினொன்றாம் நிலை, அறைபடுதலும் அரவணைத்தலும். அதிகம் பேசுவது அன்பின் தொடக்கம், கோபமாய் பேசுவது ஒருமையின் தொடக்கம், மௌனமாயிருப்பது பிரிவின் தொடக்கம் என்று ஆணிகளையும் கால்களையும் துளைக்க துயரத்தில் ஆழ்ந்து போகிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, ஒருவருடைய உடனிருப்பு அவர் பிரியும் போதுதான் புரியும் என்பதை நான் உணரச் செய்தல்லும். பனிரெண்டாம் நிலை, பிரிவும் பிரியாவிடையும். பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம். முற்றுவதை எண்ணி பயப்படாதே, ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறது என்று தைரியமாக இரு என்று தலைசாய்த்து உயிர் விடுகிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் துளிச்சலோடு எதிர்கொள்ள வலிமை தாரும். பதிமூன்றாம் நிலை, மடியும் வடியும் கண்ணீரும். புரிந்து கொள்ளாத அன்பு எளிதில் பிரிந்துவிடும். ஆனால் புரிந்து கொண்ட உண்மையான அன்பு எவ்வளவு காயப்பட்டாலும் ஒருபோதும் பிரியாது என்று அன்னை மரியாள் தன் மகன் மீது கொண்டிருந்த அன்பை கண்ணீரால் வெளிப்படுத்துகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, என்னுடன் வாழ்பவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் அதே வார்த்தைகளால் வளப்படுத்த வரம் தாரும். பதினான்காம் நிலை, விதையும் விதைக்கப்படுதலும். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும், ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு என்று தன்னையே விதையாக விதைக்கிறார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே,
ஒவ்வொரு இறந்த காலத்திற்கு பின்னும் நிகழ்காலம் எதிர்காலம் உண்டு என உணர்ந்து மனநிலையோடு வாழ்க்கை பயணத்தை பயணிக்க துணையாய் இருந்தரலும். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இந்த நாளிலே நாங்கள் செய்த இந்த குறுகிய சிலுவை பாதையை நாங்கள் உணர்ந்து பார்த்து பயணமாகுவோம் இயேசுவின் பாதையில் என்ற முடிவோடு இந்த நாள் இந்த தவ வெள்ளிக்கிழமை தவ முயற்சியில் எடுத்திருக்கின்றோம். அத்தனையுடைய பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பேர் உள்ளவன் ஆசீர்வாதம் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்கும் மற்றும் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கும் பங்கு இறை மக்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்களுக்கும் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொண்ட தவ முயற்சிகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் படாத அவமானமா, நீ படாத துன்பமா, நீ ஏற்றுக்கொள்ள முடியாத கஷ்டமா, அத்தனையும் இதோ நாங்களும் ஏற்றுக்கொண்டு உமக்கேற்ற வாழ்வு வாழ கருணையால் இரக்கத்தால் காருணியத்தால் மன்னிப்பால் நாங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் சிலுவை சுமக்கின்ற